கொரோனா தொடரின் இரண்டாம் அலையால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பாதிப்பு மூன்று மடங்கு அதிகமாக இருப்பதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆக்சிஜன் வசதியுடன் அமைக்கப்பட்டு வரும் சிகிச்சை மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 10 முதல் 13% பேருக்கு உயிர் சிகிச்சை தேவைப்படுவதாகவும் 4000 பேர் வரை மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படும் சூழலில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும் என வல்லுநர்கள் தெரிவிப்பதாக ஆணையர் பிரகாஷ் தெரிவித்தார். மேலும் போதுமான கொரோனா தடுப்பூசிகள் இல்லாததால் 18 வயதுக்கும் மேற்பட்டோருக்கான தடுப்பூசி திட்டம் தொடங்க வாய்ப்பு இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸில் 90% கவர் பண்ணி முடிச்சிருக்கிறோம். கொஞ்சம் பேர் வந்து சில விருப்பமின்மை சில காரணங்கள் அந்த மாதிரியானதுலாம் அந்த பேலன்ஸ் 10% இருக்குது. இந்த ஆல்மோஸ்ட் லைக் 70,000 இண்டிவிஜுவல்ஸில் 619 பேர் தான் வந்து இன்றைக்கி ஆக்டிவ் கேஸினுடைய கேட்டகரிக்குள்ளே வர்றாங்க. ஸோ இட் இஸ் த ப்ரூஃப் அகெயின் வேக்சினேஷனுடைய ஸ்பீடு வந்து எப்படி கேசஸை வந்து குறைக்குங்கிறதுக்கு இது ஒரு ஒரு டைரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு இன்ஃபரன்ஸ். இதே மாதிரி மீடியா பர்சனல் இப்போ நீங்கள் வந்து எலெக்ஷன் ஆத்தரைசேஷன் வாங்கினதுக்கப்புறம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்ததில் டபுள் டோஸ் வந்து உங்களதுலேயே ஒரு 170 பேர் போட்டிருக்கிறீங்க. பேலன்ஸ் 150 பேருக்கு டெஸ்ட் எடுத்ததில் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வந்தது. அவர் மட்டும் நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒரு பெஸ்ட் கேஸ் எக்ஸாம்பிள் வேக்சினேஷனுடைய டைரக்ட் ரிசல்ட். நீங்கள் கேட்க இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க டெத்தா இல்லை டெத் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்னுடைய இப்போ வந்து கார்பரேஷனுடைய டேட்டா தனியாக இருக்குது போலீஸ் டேட்டா தனியாக இருக்குது நம்மகிட்ட அது செக்ரிகேட் பண்ணித்தரேன். கார்பரேஷனுடைய டேட்டா வந்து லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோவிட் டிசீசன்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் கார்பரேஷனில் டோட்டல் லைஃப் லாஸஸ் வந்து 26. அந்த 26 லைஃப் லாஸ்க்கு அப்புறம் இந்த செகண்ட் சீசனில் வந்து ஃபார்ச்சுனேட்லி எந்த லைஃப் லாஸுமே கிடையாது. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 3 லைஃப்ஸ் வந்து லாஸ் ஆகிருக்குது இந்த சீசனில். அது கம்பேர்ட் டு பழைய நம்பர்ஸை பார்க்கல ரொம்ப ரொம்ப குறைஞ்ச ஒரு நம்பர். கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் லைஃப் லாஸ் எதுவுமே கிடையாதுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். போலீஸ்ல வந்து 3 லைஃப் லாஸ் ஆயிருக்கு. அது காரணம் வேக்சினேஷன் மெயின். அதான் மெயின் ரீசன் வேக்சினேஷன் தான் மெயின் ரீசன்.